சாயன் ஹலோ வெல்கம் டு சேனல் மோனு விகாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஆன்லைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நவம்பர் டிசம்பர் 2021. இதுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. இதுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க என்ன ப்ரொசீஜர்ன்ட்டு. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அது ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து அனெக்சர் ஒன் அனெக்சர் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது அனெக்சர் ஒன், இது அனெக்சர் டூ. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதும் மாதிரியே வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 9:30 வந்து ஆரம்பிக்குது, ஃபோன் செஷன்னா ஆஃப்டர்நூன் செஷன்னா பார்த்தீங்கன்னா 2:30 ஆரம்பிச்சு. இதுதான் இந்த சேஞ்சஸ்லாம் இல்லை. அதுக்கு முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸில் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் ஒன் டே நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த டேலேயே என்ன செய்வீங்க, குறியீடு பண்ணியிருந்தீங்க, உங்களோட இதை வந்து குறியீடு பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே பண்ண அவசியம் இல்லை, மண்டேலேருந்து ஃப்ரைடே வர எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் என்ன செய்யணும்னா சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக ஒரே பேப்பரில் வச்சு அனுப்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஷீட் இருந்துச்சு, அவர் ஒரு ஒரு கவரேஜ் அனுப்ப சொன்னாங்க. இப்போ அப்படி தேவையில்லை, இப்போ அந்த மாதிரி அனுப்பின அவசியம் இல்லை. நீங்கள் மொத்தம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு வீக்கில் நடக்கிற எல்லா எக்ஸாமினேஷன் சேர்த்து ஒரே கவரேஜ் நீங்கள் இருந்துச்சுன்னா பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஸோ இதை வந்து வீக்கெண்ட் ரொம்ப அனுப்பினா போதும், வீக் அனுப்பின அவசியம் இல்லை. இது ஃபீட்பேக் சொன்ன ஒரு ஃபீட்பேக் போனால இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்து. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து 2 times வந்து உங்கள் கொஸ்டின் உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை சாஃப்ட் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை குரியர் பண்ணாலும் அது மால் ப்ராக்டிஸ் ஆயிரும். அதனால ஒன் டைம் தான் நீங்கள் பண்ணணும், தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. அதே மாதிரி 1 hour டிலே ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எக்ஸாமினேஷன் முடிச்சு 1 hour கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஆகணும். அப்படி தவறு மச்சதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்சன்ட் சொல்கிறாங்க, மேக்ஸிமம் அந்த கேஸ் போக மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில காலேஜஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா 1 hour வரல அப்படின்னா ஆப்சன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சீக்கிரம் நீங்கள் நெட் டிஸ்பிளே கிட்ட உட்காந்துக்குங்க. அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட அட்டண்டன்ஸை பார்த்துக்க முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்லை, அட்டண்டன்ஸ் பார்க்க முடியாது. சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பியும் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு அட்டண்டன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்ணிட்டு 3 days அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின்ல போய் பார்த்துக்கலாம். ஹார்ட் காப்பி அப்லோட் பண்ணதுலேருந்து 10 days அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின்ல பண்ணீங்கன்னா அதோட அட்டண்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு நியூ சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சூழ்நிலையில் போயிட்டு. அவர் எப்போது மாதிரி ஹால் டிக்கெட் நீங்கள் சூழ்நிலையில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான சேஞ்சஸ் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்குது. ஃப்ரைடே ஈவினிங் நீங்கள் 5 exam முடிச்சுட்டு மொத்தமாக அனுப்பிச்சிக்கலாம், ஒரே கவலையை அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 changes வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அனெக்சர் 2 சேஞ்சஸ் இருக்கு, என்னன்றதை உங்களை ஒன்றா பார்க்கலாம். இது அனெக்சர் 1. அனெக்சர் 1 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு அனெக்சர் 1 ஷீட் நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்தாகணும். பிரிண்ட் எடுத்துட்டு உங்கள் கைப்பட மட்டும்தான் எழுதணும். இதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது, அதாவது டைப் பண்ணக்கூடாது. நான் காலேஜ் கூட எல்லாம் காமன் இருக்குதுன்னா டைப் பண்ணக்கூடாது, எல்லாமே உங்கள் கைப்பட மட்டும்தான் எழுதணும். இந்த இதில் ஹேண்ட் ரிட்டன் எழுதுனா அனெக்சர் 1 பேக் சீட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எழுதக்கூடாது, பிளாக் கார்டு மட்டும்தான் இருக்கணும். அனெக்சர் 1 ஒரு ஷீட்டை பிரிண்ட் எடுத்தீங்கன்னா பேக் சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணும், பிளாங்காக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பேர் எழுத ஆரம்பிச்சிடலாம். பேஜ் நம்பர் 1, 2, 3 போட ஆரம்பிச்சிருங்க. பேஜ் நம்பருக்கு இடையில நீங்க எதாவது பிளாங்க் ஷீட் விட்டுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேஜில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரியா, அது வந்து முக்கியமான ரூல் வந்து. இப்போ அனெக்சர் 1 ஃபில்அப் பண்ணி பார்க்கலாம். இப்போ காலேஜ் கூட உங்களுக்கு தெரியும், இந்த காலேஜ் கூட நீங்க ஃபில்அப் பண்ண எக்ஸாம்ல நான் 1-2 CV சாதாரணம் போறேன். 1-2-3-4 காலேஜ் ஒன்னா கண்டிப்பா 4 கோடில் தான் இருக்கும். ஸோ 4 கோடி எழுதிங்க. காலேஜ் நேம் வந்து ஃபுல்லா எழுதுங்க, யாருமே ஷார்ட் எழுத வேணா, ஃபுல் காலேஜ் எழுதுங்க. ரீசன்ட் நம்பர் நீங்க ஃபில்அப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரீசன் நம்பர் தெரியும், இந்த ஃபில்அப் பண்ணிருந்தீங்க. நீங்கள் கேண்டிடேட் நேம் வந்து கேப்ஸ் எழுதுங்க, ஸ்மார்ட் எழுதுங்க, எல்லாமே கேப்ஸில் ஃபில்அப் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான ஷீட் இதை வச்சு தான் உங்களுக்கு வேல்யூஷன் போக போகுது. ஸோ கேப்ஸ் எழுதுங்க. அண்ட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ. பிரான்ச் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபுல்லாக எழுதுங்க, மெக்கானிக்கல்ட்டு. அப்புறம் வந்து செமஸ்டர் எந்த செமஸ்டர்ல இருக்கீங்க, 5th semester, 3rd semester, 7th semester எழுதுங்க. கொஸ்டின் பேப்பர் கோடு கொஸ்டின் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோட் இருக்கும். ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பர் எழுதிக்கலாம். சப்ஜெக்ட் கோடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஸ்டின் பேப்பர்ல சப்ஜெக்ட் கோட் இருக்கும், ஹால் டிகேட்ல இருக்கும் சப்ஜெக்ட் கோடு. ஸோ அதுவும் எழுதிருவீங்க. எது எழுதினாலுமே அனைத்து உங்களுக்கு எல்லாமே கேப்ஸ் எழுதுங்க, ஸ்மால் லெட்டர்ல அணிஞ்சிட்டு எழுதாங்க. இங்க மட்டும் எங்க நீங்க அணிஞ்சு எழுதணும் அப்படின்னா காலேஜ் நேம் அணிஞ்சிட்டு எழுதலாம். அப்புறம் வந்து காலேஜ் நேம் அணிஞ்சிட்டு எழுதுங்க. உங்க பேர் கூட வந்து சின்ன பேரா இருக்கும் வச்சுதான் நீங்க வந்து கேபிட்டல் எழுதலாம், ஈஸியா புரியுற மாதிரி. அப்புறம் சப்ஜெக்ட் நேம் தெரியும். சப்ஜெக்ட் நேம் வந்து நீங்கள் ரன்னிங்கிட்ட எழுதிக்கலாம், கேப்சல் அவசியம் இல்லை, ரன்னிங்கிட்ட எழுதிக்கலாம். ஸோ டேட்டு, மந்த், இயர், எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குது அப்படின்றது செஷன் 4-1, 8-1 கண்டிப்பாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து காலேஜ் ரிசீவ் ஆனது நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இது ஃபில்அப் பண்ணலை, இது ரெண்டும் ஃபில்அப் பண்ணலை, இந்த டேட்டு ஒரு ஃபில்அப் பண்ணவே இல்லை. இதெல்லாம் அப்படியே பிளாங்காக வந்துருந்துச்சு, அதனால் வந்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணவும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, டேட்டு போட்டுக்குங்க.
அப்போ நம்பர் ஆஃப் ஏஜென்சி கம்பல்சரி எழுதணும், நிறையவே எழுதவே இல்லை. லாஸ்ட் டைம் நாங்கள் பார்த்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதவே இல்லை. இங்கே எழுதணும், உங்கள் வேர்ட்ஸ் எழுதணும், இதெல்லாம் முக்கியமானது. நம்பர் ஆஃப் பேஜஸ் எழுதிக்கணும். நம்பர் பேஜ் எழுதல அப்படின்னா ஒருவேளை குறியில வரும்போதோ இல்லை அங்கே ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போதோ ஒன்று பேப்பர் கிழிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் நீ 30 பேஜ் எழுதிருக்கீங்க, 2 பேஜ் கிழிஞ்சிருச்சு, 28 தான் இருக்கு அப்படின்னா அது வெரிஃபை பண்ண முடியாது, 30 தான் இருக்குன்னு. முன்னே சாஃப்ட் காப்பியை பார்க்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டான இதில் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி வெரிஃபை பண்ண முடியும். அதனால வந்து நம்பர் ஆஃப் பேஜ் கண்டிப்பாக போட்டுருங்கல்ல. சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் கண்டிப்பாக நீங்கள் சைன் இருக்கணும் வித் டேட். இதுக்கப்புறம் முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் வரும்போது எத்தனை எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் டிக் எடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல டிக் மார்க் எடுக்கணும், இங்கே மார்க் போடுவாங்க. இதாக இருந்தாலும் எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த மார்க் கண்டிப்பாக டிக் மார்க் எடுங்க. எதுக்கு டிக் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இடையில இடையில கொஸ்டின் நம்பர் எழுதி 2 மார்க் வந்து ஒரு 5 மார்க் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க, அப்புறம் பார்ட் பி எழுதுறீங்க, அப்புறம் திருப்பி 2 மார்க் எழுதுறீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து வேலை பண்ணும்போது மிஸ் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்குது, வேலியூஷன்லேருந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து அந்த கொஸ்டின் மார்க் நீங்கள் எழுதி கிடைக்காமல் போயிடலாம். அதனால வந்து டிக் மார்க் கிடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒருவேளை வேலை மிஸ் பண்ணா கூட டிக் கிடைச்சிங்கனால திருப்பி உள்ள தேடி பார்த்துட்டு நம்ம அதுக்காக மார்க் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இது இதே மாதிரி 11th கொஸ்டின். இப்போ 11th வந்து சப்டிவிஷனே இல்லை, ஏ அண்ட் பி மட்டும் தான் இருக்குன்னா 11 1 டிக் கிடைச்சிருக்கேன். 11 சப்டிவிஷன் இருந்தா பரவாயில்ல, 1 2 3 இருந்தா பரவாயில்ல. சப்டிவிஷன் இல்லை, 11A 11B மட்டும் தான் இருக்குன்னா இந்த நம்பர் 1 டிக் கிடைச்சிருக்கேன். 12 B அதுக்கப்புறம் 1 2 அது பெரிய கொஸ்டின் கொஸ்டின் டிக் கிடைச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதுக்கப்புறம் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததுக்கு பார்த்து தப்பு என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க போய் எழுதுறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்டோட அன்னைக்கு எழுதின எக்ஸாம் டேட்டு ஸ்டூடெண்டோட நேம் ஸ்டூடெண்ட் சைன் போட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் எதுக்கு அப்படின்னா என்னைக்கு வேலியூஷன் பண்ணுறாங்களோ அவங்க வேலியூஷன் பண்ணுற டேட் எழுதணும், வேலியூஷன் பண்ணுறவங்களோட நேம் இருக்கும், அப்புறம் வேலியூஷன் பண்ணுறவங்களும் சிக்னேச்சர் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே தவறுதலாக எழுதாதீங்க, நிறையா இது இருந்துச்சு. அந்த அந்த கேஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இதெல்லாம் தவறுதலாக பண்ணாதீங்க. இது அனெக்சர் 1 பொறுத்த வரைக்கும். அனெக்சர் 2 பாத்தீங்கன்னா அனெக்சர் 2 நீங்க டைப்பிங் எடுத்துலாம். அனெக்சர் 2 வேர்ட் டாக் ஒன்ன மாத்திட்டு உங்க ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ப்ரோக்ராம், பேங்க் ஆஃப் ஸ்டடிஸ், சம்ஸ் எல்லாமே காமன் தான். அதனால நீங்க வேர்ட் டாக் ஒன்ன மாத்திட்டு வேர்ட் டாக்குமெண்ட் எடிட் பண்ணிக்கீங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், நேம், ப்ரோக்ராம், ப்ரோக்ராம்ன்றது பிஇ, பிரான்ச்ன்றது மெக்கானிக்கல், இல்ல ஈசிஇசிஎஸ் இது இருக்கும். இந்த செமஸ்டர் இது பண்ணீங்கன்னா ஒரே செமஸ்டர் இருக்கும். இதே நீங்க அரியர் இருந்துச்சு அப்படின்னா அரியரும் கரண்ட் சேர்ந்து இருந்ததுன்னா அப்ப செமஸ்டர் ஸ்லாஷ் போட்டுங்க. 5th / 3 இப்போ தேர்ட் செமஸ்டர் உத்தம் எழுதுறீங்க அப்படின்னா 3rd / 5 அறியும் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் போட்டுங்க. ஸோ ரீசன் நம்பர், நேரத்தில் ப்ரோக்ராம், சரி செமஸ்டர். ஸோ இந்த இது நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ண பட்சத்தில் நீங்கள் கையில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் கோடு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன எழுதுனீங்க, செகண்ட், ஃபோர்த்து, மொத்தம் வந்து 4 அஞ்சு நாள் ஆக்சுவல் நடக்கும். 5 ஆக்சுவல் 10 எக்ஸாம்ஸ் எல்லா நாளும் மத்திய வந்து வராங்க. மேக்ஸிமம் 8 கொடுத்துருக்காங்க. 8 மேல போச்சுன்னா வேற ஏதாவது வைக்கணும். இவரோட நீங்க 5 எக்ஸாம் எழுதுறீங்க, 4 ஆஃப்டர்நூன் இருக்கு அப்படின்னா 10 ஷீட்ஸ் வரும். அப்புறம் நீங்க 8 வரைக்கும் தான் இருக்கு. இது கீழே ஒரு கோட் எழுதக்கூடாது. 10 ஷீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 8 வரைக்கும் தான் ஒரு ஷீட். மிச்சம் 2 பாத்தீங்கன்னா திருப்பி புது கவர் எடுத்துட்டு புதுசா நீங்க என்ன செய்யணும், இந்த ஆன்சர் ஃபில் அப் பண்ணி உள்ள வச்சு வைக்கணும். சோ நீங்க கொஸ்டின் நம்பர் கூட ஃபில் அப் பண்ணும் அப்படின்னா இங்க எக்ஸாம் நடந்த ஆர்டர் வைஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, அது கொஸ்டின் பேப்பர் கோல் எழுதணும், சப்ஜெக்ட் கோல் எழுதணும், எந்த டேட் என்ன செஷன் அப்படின்றத தெளிவாக எழுதணும். சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸ் 1 2 3 4 5 6 7 8 அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக அது வரும். வீக்கெண்டில் வந்து என்ன செஞ்சாலும் கொரியர் பண்ணிடலாம், கொரியர் பண்ணலாம், போஸ்டல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டீன் பிரின்சிபாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி பின் எடுத்துக்கலாம். நம்ம வேர்டாக நம்ம டைப் பண்ணி பின் எடுத்துக்கலாம். ஃப்ரம் அட்ரஸ் மாறாது. சரி, நீங்கள் இப்போ எழுத வேண்டியது ஒன்றே வந்து இங்கே ஒன்று எழுதணும். இது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து சொல்லிட்டேன், என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அது இல்லாமல் அனெக்சர் அனெக்சர் ரொம்ப ஈஸியாக தான் ஃபில்அப் பண்ண போறீங்க. புதுசாக பண்ண போறவங்க மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்களுமே வந்து என்ன தெரிஞ்சுக்குவாங்க, எப்படி எழுதணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, தொண்ணூறு சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.